எக்ஸ்கியூஸ் மீ, பாஸ்கர் பார்க்கணும் சார். டெஸ்ட் டிரைவ்க்கு வெளியில் போயிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கஸ்டமர் லாஞ்சில் வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு அதுக்கு நான் கிடைச்சனா என்கேஜ்மெண்ட் முடிச்ச பின்னாடி இப்படி சொன்ன எப்படி? அவன் கல்யாணம் பண்ணிட்டே வேணான்றான். அப்ப என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லுங்க. அவ்வளவு அலைச்சலா இருந்தா அதுக்கு வேற எவனையா வச்சு போய் பாரு. பெங்களூர் போறோம், ஃபிளைட்ல போறோம், லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், செம்ம ஃபன். சதீஷ், நான் பெங்களூருக்கு வரல, சொல்லிடு. இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொன்ன? என்ன சீக்கிரமாக பெங்களூர் போகிறோன்னு சொன்னேன். சரிண்ண, கேப் புக் பண்ணுறேண்ணே. சரிண்ண, இப்போ வரலன்ற? அப்படியா சொன்ன? வாங்க. ஆ, என்ன சாப்பிட்றீங்க? அது எது கொடுத்தாலும். நீ எல்லாம் பெரிய மனுஷன். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. மேரேஜ் டேட் நெருங்கிட்டு இருக்கு, லேட்டஸ்ட்னா மண்டபம் கிடைக்காது. இப்போ புக் பண்ணால் தான் இன்விடேஷன்லாம் அடிக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா? நாங்கள் வரணும்னு இல்லை, நீங்களாக பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான். சரிம்மா, நாங்கள் வரோம். பாஸ்கர் இல்லையா? வெளியே போயிருக்கான். வந்தால் சொல்லுங்கம்மா, ஃபோனில் கூட காண்டாக்டே பண்ண முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன். மண்டபம் பார்த்துருக்கோம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் பேச சொல்றியா? ஜூலை வெட்டிங் சுனில் வந்துரு. பாபு வந்துரு. ஓகே, கண்டிப்பாக வந்துருங்க. வெளியில் போகணும், கார் கேட்டிருந்தேன். எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது. Thank you.
நாளை காப்பாக்கட்டுறாங்க. நான் போகணும். தன்னோட இலையில இருக்கிற சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட மாட்டான்னாரு. என் இலையில சாப்பாடே இல்லடி, வரிசையா பங்கு நிக்கிறாங்க. அதை பத்தி நான் யோசிக்கூடாதா? இதுல இன்னொருத்தி வரானா தயக்கம் இருக்காதா? இல்ல மிஷினா? எல்லாத்தையும் நிமிஷத்துல மறந்துட்டு அப்படியே ஓடிட. நீ வீடு வாங்க சொல்கிற, உங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறார். கல்யாணத்துக்கு நம்ம ரெண்டு பேர் இருந்தால் பத்தலைல்ல. எங்கள் அப்பாவை பிடிக்காது, அம்மா தம்பி யாரையும் பிடிக்காது. நான் அவங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருக்கேன், நான் என்ன செய்ய? லவ்வில் நாலு ஈட்டு இருக்கணுமா? டிப்டப்பாக இருக்கிற உங்கள் அப்பா முன்னாடி போமனு கூட கட்ட தெரியாது. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து நிற்கணும், பொண்ணு கொடுங்கன்னு கேட்கணும். உங்கள் அம்மா முகம் கோணி, உங்கள் அக்கா வீட்டுக்கார் என்னையும் எங்கள் அப்பாவையும் ஏற இறங்க பார்க்கணும். ஆயிரம் யோசனை, ஒரு யோசனை. அப்பாவை எதுனா சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் யோசிக்கூடாதா? பிச்சைக்காரன் இல்லடி. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க போகிறீங்களோன்னு பயமாக இருக்கு. உள்ளுக்குள்ள சதா ஒரு பயம் ரத்த மாதிரி ஓடிக்கிட்டாரு. உங்கள் அப்பா நல்லவர் நல்லவர்னு சொன்னீங்க. நான் கீழே இருக்கோம், நீங்கள் மேலே இருக்கீங்க. ஆ, இந்த பையனை குடும்பத்தோடு வர சொல்லுமா, பேசலான்னு சொன்னாரா? நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். என்னாச்சு? என்ன தம்பி, கட்டிக்க போற பொண்ணு போய் நடுத்தருவுல தள்ளி எதுனாலும் பேசிக்கல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்போதைக்கு அம்மாட்டே தான் சொல்லணும். ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்க? வாங்க வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டியா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் வந்ததா? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. கஸ்டமர் கேட்டு வாங்குற பொருள் நான் இல்லப்பா.